இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பல விஷயங்களில் பல மனிதர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப ஈஸியாக உருவ கேலி பண்ணுறாங்க. உதாரணமாக எனக்கு கூட பட்டப்பேர் நிறைய வச்சுருக்காங்க சிலர்லாம். கமெண்ட்ஸில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரொம்பலாம் இல்லை, அதெல்லாம் மூக்கி. அதுக்கு நான் என்னங்க பண்ணுறது, மூக்கு வந்து கொஞ்சம் ஓவர் சைஸாக போச்சு. லெட் பி. ஸோ ஃபண்ணுக்காக தான் சொன்னேன். ஸோ இந்த மாதிரி உருவம் வந்து எல்லாருக்கும் நினச்ச மாதிரியான உருவம் இருக்கிறதில்ல. சர்வ லட்சணமுமே இருக்கக்கூடிய அளவுக்கு யாருமே கிடையாது. ஸோ அதனால் உருவக்கேலிங்கிறது ரொம்ப பரவலாக நம்ம பண்ணுறோம். இந்த மாதிரி பரவலாக நம்ம பண்ணக்கூடிய உருவக்கேலி அப்படிங்கிறதுனால எந்த ஒரு நன்மையுமே இல்லை. சும்மா அந்த நிமிஷத்துக்கு உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஒரு டைம் பாஸ் அவ்வளோதான். அதை தாண்டி வேறு எதுவும் சாதிக்க போகிறது கிடையாது. அதை விட்டுட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த விஷயங்களில் நம்மளுடைய வளர்ச்சிக்கான விஷயங்களை நம்ம கவனம் செலுத்தும் போதும் கான்சன்ட்ரேட் பண்ணும்போது ஒரு நல்ல மாற்றங்கள் உருவாகும். பொதுவாகவே ஒருத்தருடைய உருவத்தை வச்சு அவருடைய செய்யக்கூடிய வேலையை வச்சு அவங்களுடைய நிறத்தை வச்சு நம்மளால் எதுவுமே உறுதிப்படுத்த முடியாது. அவங்களுடைய எண்ணங்கள், செயல்கள், அவங்களுடைய வாழ்க்கை முறை தான் ஒரு மனுஷனுக்கான மரியாதை கொடுக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ மனசில் வச்சுக்கலாம், முயற்சி பண்ணுவோம், ஹாப்பியாக இருக்கலாம். எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுவோம்.